தமிழ் மறை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை குறள் எண் 1031 விளக்கம் உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலில் பின்னிருக்கின்றது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இது மாயூன் வலையொலி உலக தமிழர்களை இணைக்கும் ஒரு சிறு புள்ளி இன்று நாம் பார்க்க போகும் காணொளி நம் மண்ணின் காவல் தெய்வம் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் எழுதிய உழவுக்கும் உண்டு வரலாறு மனிதனின் மனங்களில் மரபு வழி விவசாயத்தை விதைத்தெடுத்து சென்ற மான தமிழர் உரங்களும் பூச்சி கொல்லிகளும் ரசாயனங்களும் விளைச்சலை அதிகரிக்கும் என்ற எண்ணத்தை உடைத்து இயற்கை வழி விவசாயம் என்னும் நீரை பாய்ச்சிய எஞ்சாமி விதைகள் என்பது தாவரங்களின் வித்து அல்ல அதுவே உலகின் பேராயுதங்கள் என்று மக்களுக்கு புரிய வைக்க வந்த புண்ணிய நதி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் ஏன் மண்ணுக்கும் கண்ணுக்கும் தெரியாத நுண் உயிர்களையும் மனிதனுக்கு மேலானவை என்னும் உண்மை பொருளை உலகுக்கு சொன்ன உரைக்கள் எளிய தன் பேச்சிலும் எழுத்திலும் நம் மக்களின் கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இயற்கை விவசாயம் இயற்கை வளம் மருத்துவம் சுற்றுப்புறச் சூழல் பொருளாதாரம் அரசியல் போன்றவற்றை தெளிந்த நீரோடை போல் சொல்லும் கால கடிகாரம் எல்லாவற்றிற்கும் மேல் இந்த மண்ணும் மக்களும் மண்ணில் உள்ள மற்ற அனைத்து உயிர்களும் சேர்ந்ததுதான் சூழலியல் இதன் ஒரு பகுதியே மனிதனின் வாழ்வியல் என்பதை உணர்த்தி நம் மண்ணையும் மக்களையும் காத்து நிற்கும் காவல் தெய்வம் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சை மாவட்டம் அருகிலுள்ள இளங்காடு என்னும் கிராமத்தில் பிறந்தவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை வேளாண்மை பட்டம் பெற்றவர் அதன்பின் செயற்கை இரு பொருட்களால் நஞ்சான வேளாண்மையை மீட்டெடுக்க தன் வேளாண்மை துறையில் கிடைத்த பணியை விட்டு மண்ணையும் மக்களையும் மீட்க வந்த மீட்பர் முயற்சி என்பது விதையை போன்றது தொடர்ந்து விதைத்து கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் இல்லையில் அதுவே மண்ணுக்கு உரம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்னும் வாசகம் கூறும் இவரே இயற்கையின் தலைமகன் என்று இன்று பல்லாயிரக்கணக்கான நபர்கள் பின்பற்றக்கூடிய இயற்கை வேளாண்மையை தன்னிலிருந்து நிகழ்த்தி காட்டியவர் பல ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்திற்காக போராடி தன் வாழ்வின் கடைசி நிமிடம் வரை மண்ணையும் மக்களையும் இரு கண்களுக்குள் வைத்து பேச்சாலும் தன் எழுத்தாலும் இன்னும் நம்மை காத்து நிற்கும் காவல் தெய்வம் இந்த இயற்கை விஞ்ஞானி இவர் எழுதிய 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களில் ஒன்று இக்காணொளியில் காண்போம் உழவுக்கு உண்டு வரலாறு என்னும் பொன்மொழியை புத்தக தொகுப்பு என்று சொல்வதை விட ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் என்று கூறலாம் இப்புத்தகத்தின் ஆசிரியர் இயற்கை விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் வெளியிடு விகடம் பிரசுரம் புத்தக கடைகளிலோ புத்தக கண்காட்சிகளிலோ எப்போதும் தென்படும் அரிய படைப்பு வாங்கி படியுங்கள் இப்புத்தகத்தில் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி என்ற பெயரில் இந்தியாவில் நடந்த அவலங்களை தோளுடன் தோளுரித்திருக்கிறார் நம் நாட்டில் எத்தனை ஆண்டுகால வேளாண் புரட்சி வெற்று புரட்சி என்பதை புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே அப்பட்டமாக எடுத்துரைக்கிறார் வெறும் உழவின் வரலாற்றை பற்றி மட்டும் கூறாமல் விவசாயம் விவசாயி உயிர் சூழல் மற்றும் அரசியல் போன்றவற்றை எளிய எழுத்து நடையிலும் ஆல்பர்ட் ஓவார்ட் ரிச்சார்யா எக்ஷராமன் போன்ற உலகின் பல அறிஞர்கள் விஞ்ஞானிகளின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி ஆதாரத்துடன் விளக்கியிருக்கிறார் இப்புத்தகத்தில் கிட்டத்தட்ட 24 உட்பிரிவுகள் பின்னுரையுடன் சேர்த்து 25 உட்பிரிவுகள் உள்ளது ஒவ்வொன்றிலும் இயற்கையின் சாரல் இருந்து கொண்டே இருக்கும் முதலில் ஜப்பானில் உதித்த விவசாய சூரியன் இயற்கை உளவாண்மையை மீட்டெடுத்த ஜப்பானிய விவசாய ஆராய்ச்சியாளர்கள் மாசானோ புக்காக்கு பற்றி கூறியிருக்கிறார்
மாசானபு புக்காக்கு வேளாண் பட்டம் பெற்று அரசு துறையில் பணிபுரிந்தவர். கடும் நஞ்சான டிடிடி பூச்சிக்கொல்லியை ஹெலிகாப்டர் மூலம் பயிர்களுக்கு தெளிக்க அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது. ஆனால் உயிர்களை கொள்வது புத்த தர்மத்திற்கு எதிரானது என்று எண்ணிய புக்காக்கோ தன் அரசு வேலையை விட்டுவிட்டு தன் தந்தையின் நிலத்தில் விவசாய ஆராய்ச்சியில் இறங்குகிறார். ஆராய்ச்சியின் முடிவில் ஒற்றை வைக்கோல் புரட்சி, இயற்கை வழி வேளாண்மை என்னும் இரு புத்தகங்களை எழுதுகிறார். இப்புத்தகங்கள் தான் விவசாயம் குறித்த எழுச்சி கேள்விகள் எழுப்பி அனைவரையும் திரும்ப பார்க்க வைத்தன. நவீன விவசாயத்தில் மண்வளம் குறைந்து வேலையும் பண செலவும் அதிகமாகிறது என்பதை உலகிற்கு உணர்த்தினார் புக்காக்கோ. மேலும் இயற்கைக்கே திருப்பி அளிப்போம் என்ற விதியை உருவாக்கினார். எடுத்துக்காட்டாக நெல் அறுவடைக்கு பின் நெல்லை நாமும் வைக்கோலை நிலத்திற்கும் அளிப்பது. மேலும் மனதை உலுக்கும் மௌன வசந்தம் என்ற தலைப்பில் ஸ்வீடன் நாட்டு பயணிகள் குழு தமிழ்நாடு வந்தார்கள். அதில் ஒரு பெண் ரூத், அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது பூச்சிக்கொல்லி என்பது பூச்சியை கொள்ளும் மருந்தன்று, ஆனால் நாம் சாப்பிட்டாலும் மறந்து விடுவோம். நேரடியாக சாப்பிடும்போது எது மனிதர்களை கொள்ளும் என்றால் அது பூச்சிக்கொல்லி அல்லவே, அது உயிர்கொல்லி என்று சொல்லிவிட்டு நேரடியாக சாப்பிட்டால்தான் சாக நேரிடும் என்றில்லை. காய், கனி, பால், முட்டை, இறைச்சி, குடிநீர், தாய்ப்பால் என எந்த வடிவிலும் நம் உடலில் புகுந்து சிறுக சிறுக கொள்ளும் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். கேரளாவின் முந்திரி காடுகளில் ஹெலிகாப்டரில் எண்டோ சல்பான் தெளிக்கப்பட்டு அடுத்த சில ஆண்டுகளில் பல குழந்தைகள் ஊனமாக பிறந்தன. கேரளா காடுகளில் வேலை பார்த்த தாய்மார்கள் பெற்ற குழந்தைகள் ஊனமாக காரணம் பூச்சிக்கொல்லி என்னும் உயிர்கொல்லியாம். இது ஒரு சமுதாய குற்றம் என்று எடுத்துரைக்கிறார். இதேபோல் நஞ்சு மண்ணில் பூத்த அமுதம், ராசுல் காசனம் அழிவதும் என்னாலே ஆவதும் என்னாலே என்ற தலைப்பில் கழிவை உருவாக்க வேண்டும் என்பதையும், வெள்ளையர் விதைத்த பஞ்சம் கழனி ஒரு கலைக்கூடம் கேட்பதும் போய் பார்ப்பதும் போய் மண்ணுக்குள் ஒரு பயணம் ஜூரி வழி நடப்போம், தலைக்கு கால்காணி பறவை பொருளாதாரம் இறக்குமதி என்னும் அடிமை சாசனம், பச்சை புரட்சிக்கு தந்தையார் அமெரிக்காவின் கையில் மூக்கணாங்கயிறு, மாடு அல்ல மற்றவை இனி விதைகளை பேராயுதம் போன்ற 24 தலைப்புகளின் உயிர்மம் சூழலை காட்டியிருக்கிறார் ஐயா நம்மாழ்வார் இப்புத்தக தொகுப்பில். இறுதியாக தன் பின்னுரையில் சோப்பு நீரை கால்வாளை கல்வாளை கொண்டு சுத்தம் செய்வது, சமையலறை கழிவு நீரில் மண்புழு வளர்ப்பது, மொட்டை மாடி காய்கறி வளர்ப்பு போன்றவற்றையும், பஞ்ச காவியா ஜீவாமிர்தம் அமுத கரைசல் போன்றவற்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இறுதியாக வயிற்றுக்கு சூரிடல் வேண்டும் என்ற பாரதியின் வரிகளோடு நமக்கு வேலை நிறைய இருக்கிறது என்று முடிக்கிறார். உழவர்கள் மட்டுமல்லாமல் நோயினை தவிர்க்க நினைக்கும் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய அற்புத புத்தக தொகுப்பு. படித்து பயன்பெறுங்கள். மாயுன் வலை இன்னும் விரியும். நன்றி.